பாஸோட ப்ரோமோக்கு அப்புறம் ஒரு சின்ன கலவரத்துக்கு அப்புறமா அன்சிதாவும் முத்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருந்த அன்சிதாக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் போட்டு கொண்டு போய் இந்த மாதிரி முத்து கொடுக்குறாரு அந்த டைம்ல வந்து அன்சிதா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னா அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதாவது அன்சிதா அந்த மாதிரி ஆண்கள் இருக்காங்க இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடும்போது அவங்கள மறந்துட்டாங்க போல மறந்துட்டு எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு பங்கு மட்டும் யாரும் எடுத்து வைக்கல அதனால பார்த்தீங்கன்னா அன்சிதா பயங்கர கவலையில் ஒரு மாதிரி அந்த இடத்துல சாப்பிடாம அப்படியே வெளியில் வந்திருப்பாங்க அது எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி முத்து மறந்துருப்பாரு அப்படின்ட்டு ஆனால் அன்சிதா பார்த்தீங்கன்னா இல்ல இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து அதுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி முத்து வந்து பேசுறாரு இந்த மாதிரி ஏமா வேணிட்டேலாம் அப்படி பண்ணல நான் மறந்துட்டேன் நீங்க நீங்க தானே பாய்ஸ் ஸ்டீமுக்கு வந்தீங்க அதை நான் மறந்துட்டேன் அதனால தான் அப்படி பண்ணேன் மற்றபடி உண்மையில எனக்கு எந்த கோமும் கிடையாது அந்த உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் தயவு செய்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கணிச்சதா இல்ல முத்து எனக்கு உங்க மேல கோவம்ல இல்ல ஏன்னா நம்மள மறந்துட்டு சாப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த இடத்துல ஒரு மாறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முத்து சாப்பிடுமா சாப்பிடுமா என்னமா நீ பிடிச்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க அதை பார்த்து அனுப்பிச்சுதான் சாரி முத்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கலங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க